Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லாஸ்ட் டஞ்சன் பூனிஸ் எபிசோட் 3 ஃபவுண்டேஷன் ஃபெஸ்டிவல். ஓபன் பண்ணா மேரி வந்து ஏற்கனவே ரெண்டாவது எபிசோட்ல வந்து லோயிடுக்கும் ஐலாண்டுக்கும் நடந்த மேட்ச்ல வந்து திடீர்னு ஒரு சைக்ளோன் ஏற்பட்டு அங்கிருக்கா மேரி வந்து அவனை வந்து காப்பாத்திட்டு போயிட்டு இருப்பா. அவ காப்பாத்தி கொண்டு போய் ஒரு ரூஃப் டாப் மேல கொண்டு போய் நிப்பாட்டிட்டு பா சொல்லிட்டு இருப்பான். எதுக்காக ஏன்ட்ட கேட்காம தேவையில்லாத பிரச்சனைலாம் இன்னைக்கு ஈடுபடுறேன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப லோயிடு பா சொல்லிட்டு இருப்பான், நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன், என்ன இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு கியூட்டான ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து கொடுத்துருந்தத பார்த்தோம்னா, அப்போ ஒன்னே மேரி வந்து அதில் பார்த்து மயங்கி வந்து பார்த்து அவள் வந்து ஃபீல் ஆகிட்டு இருப்பான் அவனை பார்த்து. அப்போ ஒன்னே லோயிடுன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்டுருக்கேன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தான். குரோம் வந்து கூப்பிட்றதை பார்த்தோன்னா அவங்க ரெண்டு பேரும் கீழே போய் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ குரோம் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், லோயிடு நீ வந்து கிச்சனில் வந்து நிறைய வேலை கிடைக்கு, நீ போன்னு சொன்னோன்னா சரி நான் கிச்சனுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு லோயிடு போயிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே. அப்போ குரோம் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், அந்த சைக்ளோனை வந்து நீங்கள் தான் பண்ணிங்களா, அதை நான் எங்கேயோ ஃபேமிலியராக பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே. பிரின்சஸ் உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு குரோம் வந்து மரியாவை பார்த்து சொல்லிட்டு பார்த்தோன்னே. அப்போ உன்னே மாதிரி பார்த்து சொல்லிட்டு இருப்பான், இவ்வளோ நாள் நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன் சொல்லிட்டு கேட்டோன்னா, நான் வந்து நீங்கள் இப்போ தொலைஞ்சு போனதுக்கப்புறம் அந்த கேவலத்தை வந்து தாங்க முடியாமல் என்னோட வேலையை வந்து நான் ரிசைன் பண்ணிவிட்டு நான் 2 வருஷமாக இப்போ வந்து ஒரு ஹோட்டல் வச்சு நடந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தது பார்த்தோன்னா. அப்போ உடனே பார்க்க சொல்லிட்டு இருப்பான் மாதிரி சொல்லுவான், இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்ச நாளில் ஃபவுண்டேஷன் ஃபெஸ்டிவல் வந்து நடக்க போகுது, இந்த நடக்கிற போகிற ஃபெஸ்டிவலோட 3வது நாள் அன்றைக்கி வந்து ஏதோ அசம்பாவிதம் வந்து நடக்க போதான் நான் கேள்விப்பட்டேன், எனக்கு ஒரு ரூமர் கிடச்சின்னு சொல்லிட்டு சொல்கிற பார்த்தோன்னே. அப்போ குரோம் கேட்டுட்டு இருப்பான், உங்களுக்கு அது யார் பண்ண போகிறா, அந்த கல்பிரேட் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கறத பார்த்தோன்னே. எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் வந்து கோழினும் மெட்ரோஃபோனும் பேசிகிட்டு இருப்பாங்க. கோழின் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், நீ எப்போவுமே ஸ்டிஃபாகவே இருக்கிய, எதுக்காக நீ இந்த மாதிரி ஸ்டிஃபாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கறத பார்த்தோன்னே. நான் உன்ட்ட கேட்கக்கூடாது தான், ஆனாலும் நீ எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கறத பார்த்தோன்னே. அப்போ மெட்ரோஃபோன் சொல்லிட்டு இருப்போம், உனக்கு இதுக்கு முன்னாடி ஸ்டார்வேஷன் கேனரின்னு சொல்லிட்டு அதை பற்றி உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே. அந்த மாதிரி ஒரு இது நிகழ்வு வந்து என்னோட கிராமத்திலையும் நடந்துச்சு, என்னோட பேரண்ட்ஸ் என்னோட வீடு எல்லாமே அதில் வந்து நாசமாக போயிட்டு யாருக்குமே சாப்பாடு இது எதுவுமே கிடைக்கல, அது பார்க்க கரகத்தை வந்து நான் என் கண்ணில் வந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு, அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அந்த மாதிரி நிகழ்வு வந்து நான் கமாண்டராக இருக்கிற இடத்துல வந்து நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மெட்ரோஃபோன் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் வந்து ரீகோவும் செலனும் வந்துட்டு இருப்பாங்க. எங்கள் என் கண்ணு முன்னாடி இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்தார், அதுக்குள்ளே நான் தொலைச்சிட்டேனேன்னு சொல்லிட்டு செலன் பார்த்து அழுதுட்டு வந்துட்டு இருக்கிறத அப்போ ரீகோ பார்த்து சொல்லிட்டு இருப்பான், உனக்கு ஞாபகம் இருக்கல நம்ம பிரின்சஸை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன்னா நம்மளுக்கு ரிவார்டாக லாய்டை வந்து அகாடமியில் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு கோழின் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொன்னோன்னே. எனக்கு நல்லவே ஞாபகம் இருக்குது, அதுக்கு வந்து நம்ம முதல்ல பிரின்சஸை கண்டுபிடிச்சாங்களோ, பிரின்சஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இங்கே ஈஸ்ட் கேட்டில் வந்து ஒரு விச்சு இருக்கதை நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கிட்ட போய் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க கதை திட்டிருந்ததை பார்த்தோன்னே, அப்போ லாய்டு வந்து கதை திறந்துட்டுனால பார்த்தோன்னே அவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ லாய்டு வந்து ஒரு டீயை வந்து கொடுத்துட்டு உங்களுக்காக இது ஸ்பெஷலாக நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே சேலன் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், நம்மளோட டெஸ்டினி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்திங்களா, நம்ம அடிக்கடி நம்ம மீட் பண்ணிகிட்டே இருக்கோம், நம்ம 1வதுக்கு இதுதான் கரெக்டான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அவன் பார்த்து சொல்லிட்டு இருந்ததை பார்த்தோன்னே. அதே நேரத்தில் வந்து மேரி வந்து கதவை திறந்துட்டு லோஹிட் நான் வந்துட்டு உன் கையால் எனக்கு ஒரு டீ போட்டு கொடுன்னு சொல்லிட்டு அவன் போய் அங்கே இருக்கிற சோஃபோவில் படுத்து திரும்பி பார்க்கும்போது அப்போ வந்து அந்த ரெண்டு பொண்ணுங்களும் நிற்கிறத பார்த்தோன்னே, நீ உன்னோட கெஸ்ட்டு கொண்டு வர்ற அளவுக்கு நீ பெரிய லைட்டியன்னு கேட்டோன்னே. இது என்னோட ரெண்டு பேரும் அகாடமி ஃப்ரெண்ட்ஸ், இவன் பேர் செலன் இவன் பேர் ரீகோன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்தோன்னே. அப்போ ஒன்று அங்கே இருக்கிற செலன் பார்த்துட்டு ஒரு சைக்கோ லுக்கை விட்டுட்டு இருப்பான், உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்னா. அப்போ மேரி பார்த்துட்டு இந்த பார்வையே சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்து ஷாக் ஆகிட்டு இருந்ததை பார்த்தோன்னே. அப்போ ஒன்று இப்போ லோயிட் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், இவங்க வந்து என்ன பார்க்க வரல உங்களை தான் பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரீகோ பார்த்துட்டு இவளை வந்து எங்கேயோ நான் பார்த்துருக்கேனேன்னு சொல்லிட்டு வந்து அப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ மேரி பார்த்து சொல்லிட்டு இருப்பான், உங்களுக்கு நீங்கள் என்கிட்ட என்ன சொல்ல வந்தீங்களோ அதை கேட்டுட்டு உடனே இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா. உடனே ரீகோ வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டிட்டு இந்த பொண்ணை நாங்கள் தேடிட்டு இருக்கோம், இந்த பொண்ணை வந்து எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா. அப்போ உடனே மேரி வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த வேலையெல்லாம் என்னால் பண்ண முடியாது, பிரின்சஸ் வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு நான் அந்தளவுக்கு பெரிய ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா. அப்போ ரீகோ பார்த்து சொல்லிட்டு இருப்பான், நான் பிரின்சஸ்னு சொல்லவே இல்லையே, உனக்கு யார் அப்படி சொன்னான்னு சொல்லிட்டு கேட்கறத பார்த்தோன்னா. அப்போ உடனே தயங்கிட்டு இருக்கும்போது ரீகோ பார்த்துட்டு இல்லையே எனக்கு வந்து ரொம்ப டவுட்டாக இருக்கேன், இவளை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே. அப்போ மேரி பார்த்துட்டு இவள் வந்து கடைசியில் என்னை கண்டுபிடிச்சிருவா போல இருக்கேன்னு சொல்லிட்டு வேர்த்து ஊற்றிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா. அதே நேரத்தில் வந்து அவள் கேட்டுட்டு இருப்பான், எதுக்காக இந்த பிரின்சஸ் வந்து நீங்கள் தேட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறத பார்த்தோன்னா. செலன் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், நாங்கள் வந்து இந்த பிரின்சஸ் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன், எங்களுக்கு ஒரு ரிவார்டு கொடுப்பாங்க, அந்த ரிவார்டை பயன்படுத்தி நாங்கள் வந்து லாய்டை வந்து அகாடமியில் வந்து சேர்க்கறதுக்காக தான் நாங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கோம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ செலன் பார்த்து கேட்டுட்டுருப்பான், நீங்கள் வந்து உங்களை பற்றி எனக்கு தேவையான முழு இன்ஃபர்மேஷனே எனக்கு கொடுங்க, நீங்கள் யார், நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உன்னையே பார்த்து சொல்லிட்டு இருப்பா, நான் 2 வருஷமும் இங்கே இருக்கேன் சொன்னோன்னா. அப்போ உடனே சரி நான் இதுக்கு மேலேயே என்னால் மறைக்க முடியாது, நான் உங்கள்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன், நீங்கள் தேடிட்டு இருந்த ஆள் நான் தான் சொல்லிட்டு சொல்கிறதுக்குள்ளே அப்போ
செலன் பார்த்துட்டு உங்களுக்கும் லாயிடுக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டான்னு சொல்லிட்டு கேட்டோம்னா அப்போ உடனே அவள் பார்த்து தயங்கிட்டு பார்த்து சொல்லிட்டு இல்லை நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அவன் வந்து பேயிங் கெஸ்ட்டாக தான் என்னோட ரூம் வீட்டில் வந்து தங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா அப்போ ரீகோ பார்த்துட்டு கேட்டுருப்பான் நீ இப்போ தான் எனக்கு வந்து சந்தேகம் ரொம்ப கூடுது நீங்கள் ஏதோ சொன்னீங்கல்ல நாங்கள் தேடிட்டு இருக்கிற ஆள் வந்து நீங்கள் தான் சொல்ல வந்தீங்கன்னு சொன்னா அப்போ மாதிரி பார்த்து சொல்லிட்டு இருப்போம் இல்லை அது என் வாய் தவறி வந்துட்டு நீங்கள் வேறு ஏதோ கேட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் மழுப்பி இருக்கும்போது அப்போ உடனே அவள் பார்த்து சொல்லிட்டு இருப்பான் எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நான் கொடுக்கேன்னு சொல்லிட்டு இது ஒரு ட்ரேடிங் ஃபார்மெட்டில் வந்து நம்ம மாற்றிக்கிறோம் எனக்கு இந்த கிங்டத்தில் வந்து இன்னும் மூணு நாளில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அந்த பிரச்சனையை வந்து சமாளிக்கிறதுக்கு இந்த கிங்டத்தை பற்றியோ இல்லை இந்த கிங்கை பற்றியோ இந்த கண்ட்ரியை பற்றியோ ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து நான் கொடுக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ரீகோவும் செலனும் பார்த்துட்டு இது நல்ல ஐடியா தான் இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி நீ யாருன்னு எங்களுக்கு சொல்லி ஆகணும் உன்னை பார்த்து எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அதே நேரத்தில் வந்து லோயிடும் பார்த்து சொல்லிட்டு இருப்போம் எனக்கும் உங்களை பார்த்தா சந்தேகமாக இருக்குது நீங்கள் யாருன்னு உடனே என்கிட்ட சொல்லி ஆகணும் இது எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மேரி பார்த்து கேட்டுட்டுப்பா நான் யாருன்னு உன் வாயால் நீயே சொல்லுன்னு சொல்லிட்டு சொன்ன அவன் உடனே பார்த்துட்டு ஹீரோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கனதை பார்த்தோன்னே அவன் வந்து ஷாக் ஆகிட்டு இருப்பான் உடனே அவன் பார்த்து சொல்லிட்டு இருப்பான் அன்னைக்கு வந்து நான் சண்டை போட்டிருக்கும்போது நீங்கள் வந்து திடீர்னு வந்து என்னை ரெஸ்கியூ பண்ணி என்னை காப்பாற்றுனீங்க அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஒரு அந்த சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அந்த சந்துக்குள்ளே போகிறத நான் பார்த்தேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கிங்டத்தில் வந்து மான்ஸ்டர் வந்து இங்கே தாக்கிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அந்த மான்ஸ்டர் வந்து ஒரு ஹீரோ வந்து காப்பாற்றிட்டு இருக்கிறதாகவும் நான் கேள்விப்பட்டேன் அந்த கண்ட்ரிப்பாக அந்த லெஜெண்டரி ஹீரோ நீங்களாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா அவன் வந்து மொத்தம் மூளைக்கிழம்பி போய் நின்று பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ப்ளீஸ் உங்களோட அப்ரெண்டிஸை என்னை சேர்த்துக்கோங்க என்னால் முடிஞ்ச உதவியை வந்து உங்களுக்கு சேரேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே மேரி பார்த்து சொல்லிட்டுப்பா நீ சொன்னது கரெக்ட் தான் அந்த லெஜெண்டரி சேவியர் வந்து நான் தான் ஆனால் நான் உன்னை சேர்க்க மாட்டேன் ஏன்னா நீ ஒரு வீக்லிங் ஒன்னால் எனக்கு உதவி பண்ண முடியும்னு சொன்னோன்னே அப்போ நான் வீக்லின்னு சொல்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ப்ளீஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு லோயிட் பார்த்து சொல்லியிருக்கிறத பார்த்தோன்னே அப்போ உன்னை மேரி பார்த்து சொல்லிட்டுருப்பான் இல்லை முடியாது நீ ஒரு வீக்லிங் அதுவும் மட்டும் இல்லாமல் நீ என் இதில் தலையிடுற அளவுக்கு உனக்கு நீ ஸ்ட்ராங்கான ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே அவன் வந்து ஷாக் ஆகிட்டு இருப்பான் உன்னை நான் வந்து புண்படுத்தணும்னு சொல்லிட்டு சொல்லலை ஆனாலும் உன்னால் இப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொன்னோன்னே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனை ரூமை நோக்கி ஓடிட்டு ரெண்டு பேரையும் பார்த்து சொல்லிட்டு இருப்பான் நீங்கள் தேடிட்டு இருந்த ஆள் நான் தான் பிரின்சஸ் மேரி அசாமின்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே அப்போ உடனே அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு நீ தான் அப்படின்னா நாங்கள் தேடுற பிரின்சஸ்ஸான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போயிட்டு ரீகோ பார்த்து கேட்டுருப்பான் நீ என்னமோ வீக்லிங் சொல்லிட்டு சொல்கிறியா இவனை பற்றி உனக்கு தெரியாதா இவன் ஒரு பவர் ஹவுஸ் அப்படி இருந்துகிட்டே இவனை வந்து வீக்லிங் சொல்லிட்டுருக்கியா அது போக நீ இவ்வளோ நாள் அவன் கூட இருந்திருக்கான் அவனை பற்றி இருக்கிற எல்லாமே உனக்கு தெரியும் அப்படி இருந்துட்டு எதுக்காக நீ அவனை பற்றி இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ செலன் வந்துட்டு ரெண்டு நோபல்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நீ தலையிடாத இடியேட்டுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவள் பார்த்து கேட்டுட்டோம் இவன் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்போது ஒரு நீ ஒரு பிரின்சஸாக இருந்துட்டு உன்னோட கிங்டத்துக்கு தேவையான உதவியை வந்து இவனை வச்சு செய்ய விடாமல் எதுக்காக நீ தேவையில்லாமல் இவனை வந்து தட்டி கழிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு செலன் பார்த்து கேட்குறத பார்த்தோன்னே அப்போ கொஞ்சம் நேரத்தில் ரீகோ பார்த்து சொல்லிட்டுப்போம் நாங்கள் ரெண்டு க்ரோனப்பை வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நீ தலையிடாத நக்கிள் ஹெட்னு சொல்லிட்டு அவங்க மாறி மாறி சண்டை போட்டுக்கிறத பார்த்தோன்னே அப்போ உன்னை சிரிச்சிட்டு இருப்பான் சிரிக்கிறத பார்த்தோன்னே எதுக்காக நீ சிரிக்கிறேன்னு வந்து லோயிட் மேலே இந்த அளவுக்கு அக்கறையாக இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தது பார்த்தா நாங்கள் ஒன்றும் அக்கறையே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பார்த்து சொல்லிட்டுப்பா மாறி வந்து சொல்லிட்டுப்பா உங்களுக்கு வந்து வில்லேஜ் ஆஃப் கண்லானை பற்றி என்ன தெரியும்னு சொல்லிட்டு கேட்டோன்னே செலன் பார்த்து சொல்லிட்டுப்பா அது ஒரு ஸ்டோரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சொன்னால் ரீகோ பார்த்து சொல்லிட்டு அது ஒரு ஃபேரி டெய்ல் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோம் லோயிட் வந்து அந்த வில்லேஜ்லேருந்து தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இப்போ தான் எங்களுக்கு நல்லாவே தெரியுது அவன் எதுக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வில்லேஜ் சேர்ந்த சீஃபுக்கு வந்து நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் என்னோட கிங்டத்தோட விஷயத்தில் வந்து நான் இங்கே லோயிடை வந்து சேர்க்க மாட்டேன் அப்படி எதாவது சேர்த்துட்டேன்னா அந்த சீஃப் வந்து வில்லேஜ் ஆஃப் கன்லனுக்கு திருப்பியும் லோயிடு வந்து கூட்டிகிட்டு போகிறதா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்போ செலன் சொல்லுவோம் அப்படி நடக்க நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு செலன் பார்த்து சொல்லிட்டு நேரத்தில் வந்து உடனே ரீகோ பார்த்துட்டு சரி எனக்கு ராயல்ஸ்னா சுத்தம் பிடிக்கும் அதனால் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டுப்போ செலனும் சரி நான் நம்ம ரெண்டு பேரும் நோபுலாக இருக்கனால உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறத பார்த்தோன்னே ஓகே காய்ஸ் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மாதிரி பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் வந்து லோயிட் வந்து அவனோட பெட்டில் படுத்துக்கிட்டு ரொம்ப கவலையில் வந்து யோசிச்சுட்டு இருப்பான் நான் இப்படி வீக்லன்னா இருக்கேனேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதே மாதிரி மேரி வந்து அவள் கிங்டத்தை நினச்சி கவலைப்பட்டுட்டு ரூப் டாப் மேலே இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி இருக்க மை டியர்னு சொல்லிட்டு ஆளுக வந்து பின்னு நிற்கிறத பார்த்தோன்னே அம்மா பூச்சாண்டின்னு சொல்லிட்டு மாரி பார்த்துட்டு அலறிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே பொண்ணையை பார்த்து சொல்லிட்டு இருப்பா யாரோ என்னோட பாலை தூக்கி கிணத்துக்குள்ளே போட்டிருக்காங்க அது கண்டிப்பாக நீ தானேன்னு சொல்லிட்டு முறைக்கிறத பார்த்தோன்னா வந்து மாரிக்கு வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான் அந்த பாலை வந்து அவள் கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டதை வந்து ஞாபகம் வந்துட்டு இருக்கும் அப்போ உடனே அவன் ஆளுக பார்த்து சொல்லிட்டு இருப்பான் நான் வந்து லோயிடை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு விசிட் பண்ணலாம் நீங்கள் வரும்போது திடீர்னு வந்து தண்ணிக்குள்ளே வந்து நான் முங்கிட்டு இருந்தேன் பார்க்க
அதுக்கு ஒரு நனைஞ்ச கோழி மாதிரி நான் இப்படி மாறிட்டேன்னு சொல்லிட்டு, மாஸ்டர் அப்படி பண்ணாதீங்க மாஸ்டர் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அது புத்தி சோதனை இல்லாத நேரத்தில் தான் நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மாறி பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கணும் அப்போ சொல்லிட்டு இருப்பான். நீ கவலைப்பட தேவையில்லைன்னா உனக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க மாட்டேன், ஆனால் நான் ஒரு கர்ஸை வந்து உன் மேலே விதிச்சிருக்கேன், அந்த கர்ஸ் படி நீ 10 sentences ஒரு வாட்டி மியாவுன்னு சொல்லிட்டு சொல்லுவேன்னு சொல்லிட்டு, சரி நான் லோயிட கூட்டிகிட்டு ஃபவுண்டேஷன் ஃபெஸ்டிவல் நோக்கி போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறத பார்த்தா நான் போனே அவன் அங்கேருந்து அடிபட்டு கீழே விழுந்துட்டு, மாஸ்டர் இந்த நேரத்தில் பார்த்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க அங்கே மியாவுன்னு சொல்லிட்டு பார்த்து கத்திட்டு இருப்பான். அப்போ அதே நேரத்தில் வந்து ரீகாவும் செலனும் வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து அந்த பிரச்சனையை பற்றி விசாரிச்சிட்ருப்பாங்க. விசாரிச்சுட்டு இருக்கும்போது அதே மாதிரி ஃபவுண்டேஷன் ஃபெஸ்டிவல் வந்து ஆரம்பிச்சிட்ருக்கும். அப்போ லோயிட கூட்டிகிட்டு ஆல்கையை வந்து போயிட்டு இருக்கும்போது லோயிட் வந்து அந்த பிரச்சனையில் வந்து கவலைப்பட்டுருக்குங்கிறத பார்த்தோன்னே ஆளுக்கு அப்போ சொல்லிட்டு இருப்பான், என்னால் இவனை வந்து குறை சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு பிரச்சனை வந்து அவன் கண்ணு முன்னாடி நடக்கிறத பார்த்துட்டு அவனால் ஒன்றுமே செய்ய முடியல, அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவன் வந்து ஃபீல் பண்ண தான் செய்வான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு, ஆனால் இது எனக்கு கரெக்டான சந்தர்ப்பம், லோயிடு கூட சேர்ந்து நான் இங்கே என்னோட சந்தோஷத்தை அனுபவிக்க இதுதான் எனக்கு சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு ஆளுக்கு அப்போ சிரிச்சுட்டு ஒரு வில்லத்தனை பார்த்து முறைக்கிறத பார்த்தோன்னா அப்போ உடனே லோயிடு வந்து திரும்பி பார்த்துட்டு இருப்பான். ஆளுக்க வந்து அவனை கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிற எல்லா ஃபெஸ்டிவல் எல்லாத்தையுமே கொண்டாடிட்டு இருப்பான். பார்க்கறதுக்கு ஒரு டேட்டுக்கு வந்து போன மாதிரி அவங்க வந்து ரெண்டு பேருமே கப்புள்ஸ் மாதிரி இருந்து அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ லோயிடு கூட சேர்த்துட்டு நமக்கு அடுத்ததான் என்ன செய்வோம்னு சொல்லிட்டு ஆளுக வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மான்ஸ்டர் கத்துற மாதிரி சவுண்டு கேட்டுருக்கும். என்னன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பக் மான்ஸ்டர் வந்து அங்கே இருக்கிற ஃபவுண்டேஷன் ஃபெஸ்டிவலில் இருக்கிற எல்லாரையும் தாக்கிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் வந்து அங்கே இருக்கிற கிங் வந்து அங்கே நடக்கிற எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ குரோம் பா சொல்லிட்டு மெட்ரோஃபோனும் குரோமும் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது குரோம் பா சொல்லிட்டு இருப்பான், சார் என்னோட ரிசைன் பண்ண போஸ்ட்டை வந்து நான் திருப்பி எடுக்கலாம்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மெட்ரோஃபோன் பா சொல்லிட்டு இருப்பான், அதுக்கு வந்து நீ அவசியமே இல்லை, ஏன்னா நம்மளோட கிங் வந்து இப்போ வந்து முக்கியமான வேலையில் இருக்கிறனால அப்படி ஒரு தேவைப்பட்டுச்சுன்னா நானே உனக்கு வந்து சொல்கிறேன், நீ அது வரைக்கும் நீ வீட்டில் போய் இருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ குரோம்பா சொல்லிட்டு நான் பிரின்சஸை பார்த்தேன், பிரின்சஸ் வந்து இங்கே ஏதோ பிரச்சனை நடக்குன்னு சொன்னாங்க, அது போக நம்ம கிங்கு மேலே ஏதோ கர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ வந்து அந்த எனிமியோட கையால் வந்து நீ தானே சொல்லிட்டு மெட்ரோஃபோனை பார்த்து கேட்குறத பார்த்தோன்னே அப்போ அதே நேரத்தில் வந்து செலனும் ரீகோவும் பார்த்துட்டு இது எங்களுக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறத பார்த்தோன்னே அப்போ மெட்ரோஃபோன் பார்த்துட்டு நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுருக்கும் போது உடனே மாறி பார்த்துட்டு இதுக்கு எனக்கு முன்னாடியே தெரியும், இதை நான் கையங்களவமாக பிடிக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன், இனிமேல் நீ என்னை வந்து பிரின்சஸ் அதாவது மேரி அசாமி தான் நீ என்னை கூப்பிடணும்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டுனதை பார்த்தோன்னே அப்போ உடனே கிங் பார்த்துட்டு ஒரு விதமான ஒரு வில்லத்தனமாக ஒரு சிரிச்சுட்டு பார்த்து திரும்பி பார்த்துட்டு உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன் பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்து சிரிச்சிருக்கினதை பார்த்தோன்னே அது அந்த கிங் ஒரு டீமன் லாடாக மாறிட்டுருக்கோம், ஒரு கர்ஸ் வந்து விதிச்சு ஒரு டீமன் லாடாக மாறிட்டுருந்ததை பார்த்தோன்னே அந்த கிங்கோட மூஞ்சி ஃபுல்லாகவே ஒரு டார்க்னஸ்ஸாக வந்து பரவிட்டு இருக்கும்போது அவர் செலன் பார்த்துட்டு எதுக்காக கிங்கோட மூஞ்சி வந்து இந்த மாதிரி மாறிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து அங்கே இருக்கிற மெட்ரோஃபோன் பார்த்து சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான், நான் தான் சொன்னேன்ல கிங்கு வந்து யார்கிட்டையும் பேச மாட்டாங்கன்னு சொன்னேன்லன்னு சொல்லிட்டு சிரிக்கிறத பார்த்தோன்னே அப்போ அந்த கிங்கு வந்து ஒரு பவரை பயன்படுத்தி தாக்கும். அவங்க மெட்ரோஃபோன் வந்து அடிபட்டு கீழே விழுந்துருக்குனதை பார்த்தோன்னே அப்போ உடனே அந்த கிங் உடம்புல இருக்க அந்த டீமன் லாட் பார்த்து சொல்லிட்டு இருக்கோம், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்காம நீ என்கிட்ட வந்து தைரியமாக பேசுவேன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லிட்டு அதை பார்த்து சொல்லிட்டு இருக்கோம், நான் ஏற்கனவே உன்னோட கண்ட்ரியை வந்து நான் தான் அழித்தேன், ஸ்டார்வேஷன் கேனரியை பயன்படுத்தி நான் தான் அழித்தேன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக தான் நீ பயன்படுவேன்னு சொல்லிட்டு அவனோட பவரை வந்து அவனுக்குள்ளே வந்து கொடுக்கறத பார்த்தோன்னே கொஞ்ச நேரத்தில் மெட்ரோஃபோன் வந்து ஒரு மான்ஸ்டர் பக் மான்ஸ்டர் மாதிரி மாறிட்டு இருப்பான். மாறிட்டு பார்த்தோன்னே அவங்க நாலு பேருமே அவனை என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துருக்கிறத பார்த்தோன்னே அந்த கிங் பார்த்து சொல்லிட்டு போவோம், இவங்க நாலு பேரையும் நீ கொன்றுன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே கொஞ்ச நேரத்தில் அந்த மான்ஸ்டர் வந்து அவங்க நாலு பேரையும் தாக்கிறதுக்கு அழிச்சிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கும்போது குரோம் வந்து அதை தடுத்துட்டு பார்த்து சொல்லிட்டு இருப்பான், நான் இதை பார்த்துக்கிறேன் நீ இங்கேருந்து உடனே கிங்கை நோக்கி பார்த்தோன்னே அதே டைமில் வந்து அவன் அந்த மான்ஸ்டர் வந்து பிரின்சஸ் வந்து தாக்க வர்றதை பார்த்தோன்னே டக்குன்னு வந்து ரீகோ வந்து அவளோட ஆர்மரை பயன்படுத்தி தடுத்துட்டு இருப்பா, தடுத்துருக்கிறத பார்த்தோம் அவள் சொல்லிட்டு இருப்பான், இங்கே எதுக்கு நீ நின்றுட்டு இருக்கேன் உடனே நீ இங்கேருந்து கிளம்பு நான் இவங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் வந்து மேரி வந்து பிரின்சஸ் இருக்கிற மேரி வந்து அங்கே வந்து ஓடிட்டு இருப்பா கிங்கோட ரூமை நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது அப்போ செலன் ரியோ குரோம் இவங்க மூணு பேருமே மெட்ரோஃபோன் உடம்புல இருக்க அந்த மான்ஸ்டர் கூட வந்து சண்டை போடுறதுக்கு வந்து நின்றுட்டு இருக்கிற நேரத்தில் வந்து அப்போ மேரி வந்து கிட்ட போய் நின்றுட்டு நான் நீ இங்கே தான் இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லும்போது அப்போ கிங் பா சொல்லிட்டு இருக்கோம், உனக்கு நீ இங்கே தான் வருவேன்னு எனக்கு முன்கூட்டியே தெரியும் சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா அப்போ மேரி பார்த்துட்டு அப்போ நான் அடுத்ததான் என்ன செய்ய போகிறேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவளோட மேஜிக்கை பயன்படுத்தி தாக்கிறதுக்கு தயாராகிட்டுருவா. ஃபர்ஸ்ட்டு வந்து அவளோட வின் மேஜிக்கை பயன்படுத்தி தாக்குவான், ரெண்டாவது வந்து அவளோட ஐஸ் மேஜிக்கை பயன்படுத்தி தாக்கிட்டுருவோம், மூணாவது அவளோட ஃபயர் மேஜிக்கை வச்சு தாக்கிட்டு இருக்கும்போது ஆனால் அந்த இடத்துல இருக்கிற டீமன் லாடுக்கு வந்து ஒன்றுமே ஆகாது.
பண்ணுறது. அப்போ உடனே என்னோடய ஃபைனல் மூவை பயன்படுத்தி உடனே வந்து நான் காலி பண்ணதுக்காக டைம் வந்துட்டு சொல்லிட்டு அவன் தாக்க வந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே கொஞ்சம் நேரத்தில் அந்த கிங்கோட மூஞ்சி வந்து சாதாரணமாக அவங்க அப்பாவோட மூஞ்சி மாதிரி மாறிட்டுனதை பார்த்தோன்னே உடனே அவன் பார்த்துட்டு என் ஃபாதர்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பா. கொஞ்சம் நேரத்தில் அது வந்து ஒரு அடி அடிக்கும் அடிச்சோன்னா அவன் கை அவள் கையை பிடிச்சி கையை மொத்தமாக உடச்சிரும். உடச்சோன்னா அவள் வழியில் வந்து கத்திட்டு இருக்கும்போது அவன் மொத்தமாக அவ்வளோது காலி பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்கும்போது இந்த டிஎம்எல் நட்பா சொல்லிட்டு இருக்கோம் உன்னை கொள்ளதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம். அதோட இந்த சீன் முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.